தேவன் இல்லாதவைகளை கூட இருக்கிறதாய் அழைக்கிற தேவன். ஹோ மா காசா, இல்லாததா இருந்தா கூட அவர் எப்படி அழைக்கிறாரா? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். ஓ, தட்ஸ் எ காட் ஸ்டைல். ஸ்பீக் லைக் காட். வென் யூ ஸ்பீக் லைக் காட், ஐ டெல் யூ, யூ லிவ் லைக் காட். நீங்க தேவனை போல பேசுனீங்கன்னா தேவனை போலவே வாழ ஆரம்பிப்பீங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற ஆபிரகாமுக்கு என்ன இல்லைன்னு தேவன் பார்க்கல, என்ன இருக்குன்னு பார்க்கிறார். இதெல்லாம் உனக்கு இருக்கு ஆபிரகாம், இதெல்லாம் உன் வாழ்க்கையில இருக்கு. நான் உன்னை இருக்கிறவனாய் அழைக்கிறேன், அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன். எப்ப தேவன் அப்படி அழைச்சாரோ அப்பமே அது உண்டாக ஆரம்பிக்குது. இருக்கிறேன் என்பவர் இருக்கிறது. That is God. Who is God? இருக்கிறேன், அவர் தான் God. God name என்ன? What is God name? இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், எல்லாம் உடையவராக அவரை பாருங்க. அவர் சொல்ற நான் இருக்கிறேன். இருக்கிறது இருக்கிறது நமக்கு எப்போ பயம் வருது, எப்போ கவலை வருது, எப்போ நாம் ஒரு தோற்று போனவர்களைப் போல உணர ஆரம்பிக்கிறோம்னா ஏதோ ஒன்று இல்லைன்னு நினைக்கிறோம். அங்கே தான் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம், பயத்துக்கு இடம் கொடுக்குறோம். எல்லாமே இருக்கிறது. பிரச்சனை எவ்வளோ நிச்சயமாக இருக்குதோ அதை விட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய தேவன் நிச்சயமாக உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். நிறைய பேர் பிரச்சனை இருக்கிறதுன்றதை ஆழமா நம்புறாங்க. நான் சொல்றேன், அதை ஒண்ணும் இல்லாம பண்ற தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உங்களில் இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.